செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் இன் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்த நின் பவுளவாய் காண்பேனே. சீட்டு எண்ணேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வருகின்ற ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி நவம்பர் 13, 2021 சனிக்கிழமை என்று மாலை 6:30 வாக்கியப்படியும், கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி நவம்பர் 20, 2021 சனிக்கிழமை என்று இரவு 11:31 திருக்கணிதப்படியும், குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செய்யிருக்கிறார். அந்த சஞ்சாரத்தின் மூலமாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன்கள் என்று நாம் இனி பார்ப்போம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்த மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக அமையிருக்கிறது. இப்பொழுது ஜென்மகுரு நடந்து கொண்டிருந்தது, இதுவரை ஜென்மகுரு நடந்து கொண்டிருந்தது, அந்த ஜென்மகுருவால் நிறைய குழப்பங்கள் இருந்தது, வீட்டில் கூட சில அசுப காரியங்கள் கூட நடந்திருந்தது. ஏற்கனவே 7.5 சனியும் நடந்து கொண்டிருந்தது, 7.5 சனி அதிலும் ஜென்ம சனி ஜென்மகுரு இரண்டும் அமைந்து தலையில் பெரிய பாரம் வைத்தது போன்ற அந்த சூழ்நிலைகள்லாம் இருந்தது. ஆனால் அதிலிருந்து விடுபடுகிறீர்கள். இந்த குரு 2ஆம் இடத்திற்கு செல்வதன் மூலமாக, குடும்பஸ்தானத்துக்கு செல்வதன் மூலமாக குடும்பத்தில் இனிமேல் சந்தோஷம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும், நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக குடும்பத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். இதுவரை திருமணம் நடக்கவில்லையே என்று தாமதமாகி கொண்டே இருந்ததே என்று நீங்கள் எண்ணுபவர்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைத்து, நட்பு வட்டாரத்திலிருந்து அனுகூலங்கள் கிடைத்து, உறவினர்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைத்து திருமணம் கைகூடும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். இதுவரை உடலில் ஜீரண உறுப்புகளிலோ அல்லது தூக்கமின்மையின் காரணமாகவோ பிரச்சனைகள் இருந்தது, அந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் முழுதுமாக விடுபடுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக தனவரவு பாக்கி இருக்கிறது, அந்த தனவரவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இஷ்டப்பட்ட இடத்திலே தொழில் செய்யக்கூடிய நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு வெளிநாடு சென்றுவிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும், வெளிநாடுகளுக்கும் சென்றுவிட்டு வரலாம், அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான பெயர்ச்சியாக, பல காலமாக இருந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக, கடந்த 2 வருடங்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. அடுத்து மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன்கள் என்று பார்த்தால், மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு 6ஆம் இடத்தை நோக்க இருக்கிறார். 6ஆம் இடத்தை இந்த குரு பார்வை இடுவதனால் தன வருவாய் மூலமாக கடன் சுமைகள் தீரும், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும், ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும், முக்கியமாக வயிற்றிலும் ஹிருதயத்திலும் இருந்த குறைபாடுகள் நீங்கும், நன்மைகளை பெறுவீர்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைப்பதன் மூலமாக இன்டர்வியூகளில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். வேலை கிடைக்காதவர்களுக்கு விரைவில் வேலைவாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்தை அந்த குரு பார்வையிடுகிறார். ஆகவே தீர்காயுளுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். கடந்த காலங்களிலே கொரோனா போன்ற நோய்களின் தாக்கம் சிறிது இருந்தது, அந்த தாக்கத்திலிருந்து முழுவதுமாக விடுபட்டு இனிமேல் பரிபூர்ணமான சுதந்திரமான காற்றை சுவாசிக்க இருக்கிறீர்கள். ஒரு யோகமான குரு பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி இருக்கிறது. அடுத்து இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறை வளர்ச்சி இருக்கிறது, உத்தியோக உயர்வு இருக்கிறது, தொழிலை இடமாற்றம் கிடைக்கும், நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும், அதாவது தானாக இடமாற்றம் ஆகாது, நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும், அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். பல விதத்திலும் உங்களுக்கு யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற குரு பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி இருக்கிறது. அடுத்து குருடைய நட்சத்திர சஞ்சார பலன்களை பார்த்தோமே ஆனால், இந்த குரு பகவான் அவிட்டத்திலே சஞ்சாரம் செய்கின்ற நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே உங்கள் ராசிக்கு 10, 11ஆம் இடங்களில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தொழில்துறையிலே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் காத்திருக்கிறது. வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு தேடி வரும்.
மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வேலை கிடைக்காதவர்களுக்கு விரைவில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதுவும் முக்கியமாக நவம்பர் டிசம்பர் மாதங்களே வேலைவாய்ப்பு கிடைக்கும். இடமாற்றம் விரும்புபவர்களுக்கு இந்த காலத்தில் இடமாற்றம் கிடைக்கும். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து சதயத்தில் சஞ்சாரம் செய்கின்ற ஜனவரி பிப்ரவரி மாதங்கள், இந்த காலகட்டத்திலே இந்த மகர லக்னத்திலே மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த குரு பெயர்ச்சி இந்த சதயத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கிறது. அடுத்து புரட்டாதிலே சஞ்சாரம் செய்கின்ற மார்ச் ஏப்ரல் மாதங்கள், இந்த 1.5 மாதங்கள் நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில்தான் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். இந்த காலகட்டத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். நல்ல தனவரவு பாக்கி இருந்தால் அவையெல்லாம் கிடைக்கும். வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லா நிலைகளிலும் நீங்கள் நல்ல உயர்ந்த அந்தஸ்தையும் புகழையும் பெறுவீர்கள். இதுவரை உங்களுடைய பெயர் வெளியில் தெரியாமல் இருந்தால் உங்கள் பெயர் வெளியிலே தெரிந்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். ஒரு யோகமான குரு பயிற்சியாக இது இருக்கிறது. இந்த மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு, மகர லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு பரிகாரமாக 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 7.5 சனி உங்களுக்கு ராசிநாதனே சனி பகவானாக இருப்பதனால் 7.5 சனி பெரிய கெடுதல்கள் செய்யாது. இருந்தாலும் கால தாமதம் செய்யும். எந்த காரியத்தை தொடங்கினாலும் செய்ய இருந்தாலும் அந்த காரியத்தில் கால தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த கால தாமதத்திலிருந்து வெற்றி பெறுவதற்காக பிரதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்யலாம். அல்லது குறைந்தபட்சம் ஒரு முறையாவது ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்து வெற்றிலை மாலையும் துளசி மாலையும் அணிவிப்பது நல்லது. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்தால், அபிஷேகம் செய்து சனிக்கிழமை என்று அபிஷேகம் செய்து வெற்றிலை மாலை அணிவித்தால் காரிய தடைகள் நீங்கும். திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடைகள் நீங்கும். தொழில்துறையில் இருந்த தடைகள் நீங்கும். துளசி மாலை அணிவித்தால் நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல்நிலையில் இருந்த கோளாறுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். ஆக ஆஞ்சநேயருக்கு வெற்றிலையும் துளசி மாலையும் அணிவிப்பது இந்த மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறப்பானது. அதுவும் ஒரு முறை அபிஷேகம் செய்து இந்த மாலையை அணிவிப்பது மிகவும் சிறப்பானது. குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறையாவது சனிக்கிழமை அன்று அபிஷேகம் செய்யாவிட்டாலும் துளசி மாலையோ அல்லது வெற்றிலை மாலையோ ஆஞ்சநேயருக்கு அணிவித்து வாருங்கள். நிச்சய வெற்றி, நிச்சய நன்மை இந்த மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு காத்திருக்கிறது. எல்லா விதமான யோகங்களையும் பெறுவீர்கள். முக்கியமாக நல்ல தனவரவு காத்திருக்கிறது. குடும்பத்தில் சும நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறது. மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் காத்திருக்கிறது. நல்ல மதிப்பெண்கள் காத்திருக்கிறது. நல்ல யோகம் காத்திருக்கிறது. எல்லா விதமான சந்தோஷத்தையும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக அடைவீர்கள். குரு பயிற்சியின் மூலமாக 5 ராசிகளுக்கு நன்மை. அந்த 5 ராசிகளில் இந்த மகர ராசியும் ஒன்று. ஆகவே எல்லாவற்றிலும் நன்மை பெறக்கூடிய அந்த ராசியாக இருந்து நன்மைகளை பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். அனைவரும் நன்றாக இருக்க இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.